ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சுவையான சாம்பார் சாதம் அப்படியே குழைவாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பாருங்கள், இந்த கப்பில் நான் 2 கப் அரிசியும் 1 கப்பு துவரம்பருப்பும் நான் ஒரு அரை மணி நேரமாக ஊற போட்டிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அது உள்ள சேர்த்திக்கலாம். 8 பல் பூண்டு, 2 சின்ன சைஸ் தக்காளி, 1/2 காய் பாருங்க, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட்டு, நான் இந்த காய்கறிகளை எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன காய் வேணுமோ அதை சேர்த்திக்கலாம். இது உள்ளே சேர்த்திக்கலாம். நம்ம காயெல்லாம் உள்ளே சேர்த்தியாச்சு. இப்போ நம்ம மசால் பொருட்களை உள்ளே சேர்த்திக்கலாம். பாருங்கள், நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் பொடியும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாத்தூளும், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை உள்ளே சேர்த்திக்கலாம். நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து 3 டம்ளர் இருக்குது. நம்ம இப்போ 7 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் குழஞ்சி கிடைக்கும். இதில் 1, இதில் 6 டம்ளர் இருக்குது. மொத்தம் நான் 7 டம்ளர் ஊற்றிருக்கேன். இன்னும் கூட நான் 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். எல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம மூடி போட்டு 1-5 விசில் விட்டுறலாம். 5-6 விசில் விட்டுருங்க. பாருங்கள், குக்கரில் மூடி போட்டு வச்சாச்சு. இப்போ 1-5 விசில் வந்தோன்னே நம்ம பார்க்கலாம். பாருங்கள், 5 விசில் வந்து நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா குழஞ்சி வந்திருக்கு பாருங்கள். நல்லா இப்படி கரண்டி வச்சு இது மசிச்சு விட்டுருங்க. அப்படியே நல்லா அப்படியே குழைவாகிற மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க. பாருங்கள், நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ நம்ம புளியை ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றிக்கலாம். 1 சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற போட்டு நான் அதை ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி இதில் ஊற்றிடலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி இதை நம்ம கொஞ்ச நேரம் வச்சுருக்கலாம். இந்த புளித்தண்ணியோட அந்த வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். பாருங்கள், புளித்தண்ணியெல்லாம் ஊற்றி கலந்து விட்டாச்சு. கொஞ்ச நேரம் இது ஸ்டவ்வில் இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே தாளித்து கொட்டிடலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் நம்ம 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவு நான் நெய் விட்டுருக்கேன். இப்போ 2 ஸ்பூன் அளவு நம்ம எண்ணெயும் விட்டுக்கலாம். ஆயிலு முந்திரி பருப்பு தேவைப்பட்டால் எடுத்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்தெடுத்துக்கிறேன். முந்திரி பருப்பு வறுப்படட்டும். பாருங்கள், முந்திரி பருப்பு வறுப்பட்டுருச்சு. நம்ம இதை தனியாக வச்சுக்கலாம். கடுகு போட்டுக்கோங்க. சீரகம் 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/2 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் அது போட்டுக்கலாம்.
நெய்யில் வறுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா வாசமாக அப்படியே கொஞ்சம் டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். நெய் இப்போ வறக்கும்போது நல்ல ஒரு நெய் வாசம் நல்லா இருக்குது. ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை இலைகள், எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதை தூக்கி நம்ம இந்த சாம்பாரில் போட்டுடலாம். பாருங்க, தாளிச்ச பொருள் எல்லாமே கொட்டியாச்சு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. அப்படியே அந்த சாம்பாரில் அந்த எல்லாம் வறுத்து கொட்டினாங்காட்டி நல்லா அப்படியே ஒரு நல்ல ஒரு வாசம், நெய் வாசம் எல்லாம் கலந்து சாம்பாரோட அந்த பருப்பு வாசம் எல்லாம் கலந்து நல்லா இருக்குது. வாசம் பார்த்தாலே சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. உப்பு எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. காரம் கரெக்டாக தான் இருக்கும், நம்ம போட்ட அளவுக்கு வந்து காரம் சரியாக இருக்கும். உப்பு மட்டும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகி நல்லா கொழகொழன்னு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம சாம்பார் சாதம் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீட்டோட சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.